உள்ளங்களுக்கு வணக்கம். எனக்கு வந்து ஹெவி செட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லேயர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்ளே வந்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணணும். ஏன்னா அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நல்லா நீட் பண்ணணும். இன்னொன்று, க்ளேவோட கன்சிஸ்டன்சி. க்ளே வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இம்ப்ரெஷன்ஸ் வந்து கரெக்டாக விழாது. ஸோ அது வந்து யூ ஷுட் ஃபைண்ட் அவுட், அதாவது உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சியோட ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கணும். உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சியோட ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் ஒவ்வொரு செட்டு பண்ணும்போது, நெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாயிலாக உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில். ஆயில் வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஜலோட மூடி. ஐ திங்க் ஸ்டேக் குர்க்கின்னு நினைக்கிறேன் அதோட அந்த பிராண்டோட காஜலோட மூடி. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் அப்ளை பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், அதனால் உங்களுக்கு ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் அந்த நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். ஒன் சைடு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த சைடு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே ஏர் போயிடும். அதனால் அந்த சர்க்கிள் வந்து அந்த மூடிக்குள்ளே ஒட்டிக்காது. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நான் அதை வந்து போட்டிருப்பேன். நீங்கள் கண்டினியூஸாக எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரவுண்டு பீடு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான, ரொம்ப நீட்டான உங்களுக்கு ரவுண்ட் பீடு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே பெண்டன்ட்டில் கீழே ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங்கில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 7 to 8 இல்லை ஒரு 10 கிட்ட நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம பீட்ஸ் வந்து ஹேங் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்போதுமே உங்களுக்கு டெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ணுறதுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பேசிக் சொல்லுங்கள், ஐபின் பீடு, யூபின் பீடு, அப்புறம் பேசிக்கான பீட்ஸ் வெரைட்டி தான். எனது பாப்பா பேசிகிட்டு இருக்க, நீ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்க அம்மா பதிலி. ஸோ யூபின் பீட்ஸ், ஐபின் பீட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போதே உங்களுக்கே பொறாமை இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா அந்த யூபின் பீட்ஸ் ஐபின் பீட் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து டெரக்கோட்டா பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுக்கோங்க எப்போதுமே. இப்போ நான் வந்து ஒரு செட் ஆஃப் ஜுவல்லரி பண்ண போகிறேன் அப்படின்னாலே நான் வந்து இந்த மாதிரி பல்காக ஒன் டே ஃபுல்லாக உட்காந்துட்டு ஒன் டே ஃபுல்லாக செலவு பண்ணி நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையான அளவு யூபின் பீட், ஐபின் பீட், அப்புறம் பேசிக்கான பீட்ஸ் வந்து நான் எடுத்து செஞ்சு வச்சுப்பேன் செப்பரேட்டாக பாக்ஸில் போட்டு. அப்புறம் நம்ம வந்து அடுத்து ஜுவல்லரி பண்ணும்போது அது நமக்கு வந்து என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தனித்தனியாக பண்ணுறதுக்கு மொத்தமாக ஸ்டாக் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நான் எப்படி யூபின் பீட், ஐபின் பீட் பண்ணுவேன்றதை வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது எப்போதுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஒன் டைமில் குறைஞ்சது ஒரு 50 to 60 பீட் பண்ணுவேன். ஸோ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது மாறிடுச்சு. எல்லாமே அப்படி தான், ப்ராக்டிஸ் மேட். ஸோ இந்த மாதிரி நான் அந்த 3 பீடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த பீட் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ ப்ராக்டிஸ் 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 எல்லாமே ப்ராக்டிஸில் தான் வரும். ஸோ எடுத்த உடனே யாருமே பெரிய ஆளாக பெரிய அந்த மாதிரி ஒரு நீட்டாக பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃபினிஷிங்கிலேருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் மண்ணில் விளையாடுங்க. ஸோ நீங்கள் 80s 90s கிட்ஸ்னால் உங்களுக்கு மண்ணில் விளையாட ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இந்த பீட்ஸ்லாம் நான் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெண்டன்ட்டோட பேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளே எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஒரு சின்ன அட்டை அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஒய்யாமல் கட் பண்ண வேண்டாம், எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிபெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை, இது ரொம்ப கிராண்டாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு ஆக்சிடைஸ்டு சில்வர் ஜுவல்லரி வந்து என்கிட்ட இருந்தது இதே மாதிரி டிசைனில். ஸோ அது நான் வந்து அது எனக்கு அந்து போச்சு, அது யூஸ் பண்ண முடியலை. ஸோ அதே மாதிரி நான் வந்து ரெப்ளிகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஜுவல் வந்து நான் டிசைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு நெயில் பாலிஷோட மூடி, ஸோ அதை வச்சுட்டு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாலிபாப் குட்டி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க சாக்லேட், அதோட அந்த ஸ்டிக் இது வந்து. ஸோ அதை ஒரு பக்கத்தில் நீங்கள் பெண்ட் பண்ணி நல்லா அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அது மாறிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான டூலாக அது வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நான் ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு காஜலோட முடி. ஆக்சுவலாக இன்றைக்கி க்ளே வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடையாது. நீங்கள் க்ளே வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து கரெக்டாக வராது. எனக்கு கொஞ்சம் பழக்கம் அப்படின்றதுனால நான் பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருக்க பட்சத்தில் ஈரத்தோடு பண்ணாதீங்க, ஏன்னா அது பேக் பண்ணும்போது வெடிச்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபுல்லாக வச்சா எப்படியுமே மேலே டாப்பில் இருக்கிற அந்த ஒரு ரெண்டு பீடு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சென்டரில் ஃபஸ்ட் ஒரு பீடை வச்சுருவோம், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வச்சா நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ வந்து நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணும்போது சோ சோன்றேன், ஐயோ. ஸோ அதனால் ஸோ பீடை வந்து இன்சர்ட் பண்ணி வைக்கிறேன் இதை வச்சு. ஸோ இந்த சைடு வந்து மூணு லேயர் வரப்போகுது, அந்த பக்கம் மூணு லேயர் வரப்போகுது. அதனால் நான் ஒரு பக்கம் ஒரு மூணு யூபின் பீடு, சாரி யூபின், அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு மூணு யூபின் வந்து நான் இன்சர்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த செட் வந்து செம்ம கிராண்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டே தேவையில்லை, உங்களை அவ்வளோ அழகாக காமிக்கும். இந்த பக்கம் மூணு, அந்த பக்கம் மூணு, இந்த மாதிரி இன்சர்ட். நெக்ஸ்ட் வந்து இதில் கனெக்டர் பீடு பண்ண போகிறோம். இது வந்து கழுத்து பகுதியில் பக்கத்தில் வரும். ஸோ இது வந்து முக்கோணம் ஷேப்பில் பண்ணலாம் அப்படின்ட்டு, அது இன்னும் ரொம்ப அந்த செட்டை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப எத்னிக்காக காமிக்கும். இப்போ வந்து டாப்பில் வந்து ஒரு யூபின் இன்சர்ட் பண்ணுறேன், கீழே வந்து மூணு இன்சர்ட் பண்ண போகிறோம், ஏன்னா மூணு லேயர் வரப்போகுது இந்த ஜுவல்லரியில். ஸோ சென்டரில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எவ்வளோ கேப் வேணுமோ அந்த இதில் நான் வந்து பக்கத்தில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ப்ளெயினாக இருக்குது, இதில் ஏதாச்சும் நோண்டி வேலை பார்த்தா நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீஃபில் எடுத்துகிட்டு இப்படி கிச்சு 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 கிச்சின்னு விளாட வேண்டியதாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக பண்ணி இதே மாதிரி இன்னொன்று பண்ண போகிறேன். ஸோ இந்த செட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பீட் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி மூணாவது அந்த குழி இருக்குல்ல அதை மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து பீட் பண்ண போகிறேன். இது வந்து டேங்க்லிங் பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி செட்டுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் டேங்க்லிங் பீட்ஸ்க்கு வந்து இந்த ரெண்டாவது ஐபின் பீட் யூபின் பீட்க்கு வந்து ரெண்டாவது குழி யூஸ் பண்ணுவேன், அதை விட கொஞ்சம் பெரிய பீடு. ஸோ சித்திரப்பும் கைப்பழக்கம், செந்தமிழும் நா பழக்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பழக பழக உங்களுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக ஒரே கொஞ்சம் நேரத்தில் நிறைய பண்ணலாம். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன்னா குறிப்பிட்ட அளவு க்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற குழியில் போட்டு வச்சுருவேன். ஸோ இதை ஃபுல் குழியும் நிறையணும். கை வந்து நல்லா கழுவிட்டு அதில் ஒரே ஒரு ட்ராப் ஆயில் விட்டு நல்லா இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா பீட்ஸோட அவுட்டர் சர்ஃபேஸ் நல்லா வலுவலுன்னு வந்ததுன்னா ரொம்ப பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஸோ நான் வந்து ஒரே டைமில் 5 பீடு 6 பீடுன்னு நான் வந்து பண்ணுவேன். ஸோ அது எப்படி அந்த டெக்னிக் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதோட ஷேப்பை வந்து ரவுண்ட் ஆக்கிக்கணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபிங்கரை வச்சுட்டு ஒரு பீடுக்கு இன்னொரு பீடு தொடர்பில்லாத மாதிரி இருந்துட்டு அழகாக இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா
அழகான ரவுண்டு வரும். உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கையை வந்து ஒரு துணியில் வைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் கம்மியாகும். ஸோ இந்த பீடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இப்படியே ஃபிங்கர் வச்சு இப்படியே உருட்டினீங்கன்னா எல்லா பீடுக்குமே ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே ப்ராக்டிஸ் தான். நீங்கள் சில விஷயங்களை கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் டைம் ஈஸியாக இருக்கும், அதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் கிடைக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஏன்னா எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நான் நிறைய பீட் பண்ண முடியுது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நான் எல்லா வீடையும் நான் எடுத்து உருட்டி எடுத்துப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி நிறைய ஒரு குறைஞ்சது ஒரு 30 பீடு இருக்கும் இதில். ஸோ அதே மாதிரி அதோடய ஷேப்பை மட்டும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபிங்கரை வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறேன், கொஞ்சம் கூட அழுத்தக்கூடாது, ஜஸ்ட் அந்த பீடு மேலே நம்ம ஃபிங்கர் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த 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 சூரிய சொல்வாரில் உருட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி உருட்டணும். அந்த மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பீடு வந்து நல்லா ரவுண்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லா பீடையும் உருட்டி எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து நிறைய பீடு தேவைப்படும் இந்த செட்டுக்கு. நான் அதை எப்படி மெஷர் பண்ணி எடுப்பேன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பீடுக்கெலாம் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு செட் கம்ப்ளீட், அதாவது ஒரு குழியில் எனக்கு இவ்வளோ பீட்ஸ் கிடச்சிருக்கு, அப்போது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு இருக்கிறதுலே பெரிய சைஸ் குண்டூசி, அதை வச்சு நான் இன்சர்ட் பண்ணுறேன். நம்ம வந்து டூலுக்கு தான் ப்ரெஷர் கொடுக்கணும், கிளேக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். கண்டிப்பாக ஆப்போசிட் சைடில் வந்து விட்டு எடுக்கணும். இன்னொன்று, சின்ன பீடு அதனால் சின்ன சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் கவனிக்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்டன்ட்டு, பெண்டன்ட்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஹேங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை பீட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ரோவில் 15 பீட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஸோ 15, 30, 45, ஸோ மொத்தம் நமக்கு வந்து 45 பீட்ஸ் தேவைப்படும். அது வந்து உங்களோட இஷ்டம்தான், நீங்கள் எந்த அளவுக்கு லாங்காக அதை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த செயின் வந்து எந்த அளவுக்கு லாங்காக இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இந்த மூணு இதுலேயும் இந்த மாதிரி வரிசையாக இங்கே ஒரு லேயர், இங்கே ஒரு 15 பீடு, அப்புறம் ஒரு 15 பீட், அப்புறம் ஒரு 15 பீட், இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்டர். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கனெக்டர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே ஹோல்ஸ் போடுவாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு இது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து டிஸ்டர்ப் ஆனால் உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நான் எப்போதுமே கனெக்டர் பீடுனாலே இந்த மாதிரி மோஸ்ட்லி பண்ணுவேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கனெக்டர் பீடு வந்து பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு பக்கத்துக்கு, இது வந்து ஒரு பக்கத்துக்கு. ஸோ இன்னொரு பக்கத்துக்குள்ள கனெக்டர் பீடு வந்து இங்கே இருக்குது, இன்னொரு பக்கத்தோட பீட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பீடு வேணும்ன்ட்டு நீங்கள் வந்து அளவாக செஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன், ஏன்னா நான் இன்னொரு டிசைன் கூட பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஆசையாக இருக்குது, எப்போ இது காஞ்சி, இதை நான் எப்போ கலர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Thank you so much for watching. Bye. Love you all. Subscribe பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.